ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரன் அம்பானி. அவர் போய் பரலோக ராஜ்யத்திலே நான் தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரன் என்று சொன்னால் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது, அங்கீகரிக்காது. உலகத்திலேயே அதிகாரமிக்க பதவி அமெரிக்க ஜனாதிபதி பதவி. அமெரிக்க ஜனாதிபதி பரலோகத்திற்கு போய் நான் தான் உலகத்திலேயே மிகவும் மதிப்பு மிக்கவன் என்று சொன்னால் பரலோகம் அவரையும் ஏற்றுக்கொள்ளாது, அங்கீகரிக்காது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பரலோகத்திற்கு போய் நான் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், மிகப்பெரிய புகழ் வாய்ந்தவன் என்று சொன்னால் அவரையும் பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது, அங்கீகரிக்காது. ஆனால் ஒரு சாதாரண சிறிய மனிதன் பரலோகத்திற்கு போய் நான் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன் என்று சொன்னால் அந்த மனிதனை தான் பரலோகம் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரிக்கும். ஏனென்றால் பரலோக ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் விலையேறப்பட்டது. உலகத்திலே உள்ள பொருளை விட, அதிகாரத்தை விட, புகழை விட ரட்சிக்கப்பட்ட சாதாரண மனிதன் தான் பரலோக ராஜ்யத்திலே மேன்மையானவன். உலகத்திலே உள்ள எல்லா ஐஸ்வர்யங்களை பார்க்கிலும் தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு மேன்மையானது. இந்த ரட்சிப்பை அசட்டை செய்து விடாதீர்கள். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது.